ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம தமிழ் எக்ஸ்போர்ட் நியூஸ் சேனலை பார்க்க இருக்கின்ற விஷயம் ஒரு முற்றிலும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது எப்படிப்பட்ட பொருள்னா, நம்ம ஊரில் குப்பைகள்லாம் வந்து நிறையா செடி மாதிரி வளர்ந்து கிடக்கும். அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு எப்படி ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட் செஞ்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க என்கின்ற ஒரு ரகசியம்தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பயனுள்ள விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இது போன்ற தொழில் விஷயங்களை தொடர்ந்து பெற பக்கத்தில் இருக்கும் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் செஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி டாபிக் உள்ளே போகலாம். நம்ம ஊர்களில் நிறைய இடத்துல நம்ம இதை பார்த்துருப்போம், இதில் இவ்வளோ லாபம் இருக்கா, இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாமல் நம்ம அப்படியே பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி ஏதோ ஒரு செடி முளைச்சி கிடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போன ஒரு செடி தான் வந்து இப்போ இதை வச்சு பெரிய எக்ஸ்போர்ட்டர்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதை ரகசியமாக எக்ஸ்போர்ட் செஞ்சு கொல்ல லாபம் பெறாங்க. அதாவது இது இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோல்டன் பேரிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது வந்து நம்ம ஊர்களில் வந்து பல பேரில் வந்து அழைக்கிறாங்க. அது என்னென்னா காட்டு தக்காளி, நெய் தக்காளி, சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் வந்து இதை வந்து நம்ம ஊரில் அழைக்கிறாங்க. இந்த செடியிலிருந்து ஒரு பழம் எடுக்கப்படுது. அந்த பழத்துடைய விலை என்னன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ 3500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகின்றது. அதாவது நம்ம ஊரில் ஒரு குப்பையெல்லாம் முளைச்சிருக்கிற செடிக்கு இவ்வளவு மதிப்பா, இந்த பழங்களை பேக்கிங் செஞ்சு எவ்வளோ ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது? ஒரு கிலோ வந்து 3500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகின்றது. இந்த செடியை பற்றி நம்மளுக்கு தான் தெரியாது, ஆனால் இதை வந்து ஃபாரினர்ஸ் வந்து அவ்வளோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து வாங்குகிறாங்க. இதை ஏன் இவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இதிலிருந்து கேன்சர் செல்களை தடுக்கக்கூடிய ஒரு பொருள், அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் உடல் எடையை வந்து குறைக்கின்றது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கிற பல்வேறு நோய்களுக்கு இது வந்து மருந்தாக பயன்படுகின்றது. இந்த பழம் ஒரு 12 பழம் இருக்கும். அந்த 12 பழத்தை வந்து ஒரு பேக் செஞ்சு இது மலேசியாவில் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது என்று நீங்களே பாருங்கள். இது நம்ம ஊர்களில் வந்து 2400 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகின்றது. ஒரு கிலோ 2388 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் யுஎஸ்ஏ போன்ற இடங்களிலாம் இது வந்து ரொம்ப டிமாண்டாக வாங்குகிறாங்க. இதிலிருந்து பல்வேறு தயாரிப்புகள் தயாரிக்கிறாங்க. அதில் சிலது வந்து ஜாம், ஜூஸ் போன்ற பல்வேறு விதத்தில் வந்து இதிலிருந்து தயாரித்து விற்கப்படுகின்றது. இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இதை பெரிய பெரிய கம்பெனிலாம் சூப்பராக யூஸ் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதே மாதிரி நாமளும் செஞ்சோம்னா, அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த மாதிரி பொருளை தயாரித்து இது எப்படி எப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சோம்னா எளிதில், அதாவது சும்மா கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இதை நம்ம ஊர்களில் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, ஏன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் என்பதால். இதனுடைய இலைகளை வந்து கீரை போன்ற சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து குடல் புண்களுக்கு இது ஒரு அருமருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது, மற்றும் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக உள்ளது. இந்த பழங்களை கசக்கி அதை காய வைத்து அதையும் எக்ஸ்போர்ட் செய்யப்படுகின்றது. இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.